அறந்தாங்கியில் பித்தனை மற்றும் செம்பு பாத்திரங்களை புதுப்பிக்கும் தொழிலாளர்கள் அரசு நல வாரிய சலுகைகளை தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு காலத்தில் சமையலறையை ஆக்கிரமித்து இருந்த பித்தளை பாத்திரங்கள் தற்போது பெருமளவு மறைந்து வருகின்றன. இருந்தாலும் கிராமப்புறங்களில் பித்தளை பாத்திரங்கள் பயன்படுத்தப்பட்டுதான் வருகின்றன. இதுபோலவே நகர்ப்புறத்தில் திருமண சீர்வரிசைக்காக பித்தளை பாத்திரங்கள் தேவைப்படுகின்றன. அறந்தாங்கியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடிசை தொழிலாக பித்தளை பாத்திரம் மற்றும் செம்பு பொருட்களை புதுப்பிக்கும் தொழிலை செய்து வருகின்றன. பழங்காலத்தில் பயன்படுத்தினாங்க, அது எங்க வீட்டில் நாங்கள் வந்து பழசா இருந்ததுனால அதில் பண்ண முடியாம நாங்கள் வந்து இதை புதுசாக பண்ணி அவங்க கொடுக்கறதுனால நமக்கு அதில் நல்ல ஆரோக்கியம் இருக்குது. அது புதுசாக பண்ணி செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். பித்தளை பொருட்கள் செய்வதற்கான மூலப்பொருளான பித்தளை தகடுகள் அறந்தாங்கியிலேயே கிடைக்கிறது. இந்த தகடுகள் 1 கிலோ 350 ரூபாய்க்கு வாங்கப்படுகிறது. பாத்திரங்களாக மாற்றப்பட்டு கடையில் கிலோ 1 450 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதில் 1 கிலோ பித்தளை பொருட்கள் செய்யும் தொழிலாளருக்கு 50 ரூபாய் வரை வருமானம் கிடைக்கிறது. எங்க தாத்தா எங்க அப்பா இந்த பித்தளை வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்க அப்பா இறந்த உடனே இந்த தொழில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த காலத்துல எல்லாம் பித்தளை வேலை அதிகமா இருந்துச்சு. இப்போ வந்து மகத்துவம் குறைஞ்சு போச்சு. இப்ப எவர் சில்வர் பிளாஸ்டிக் பொருள் வந்துருச்சு. பித்தளையோட தன்மை கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ கிராமத்தில் உள்ள அனைத்து மக்கள் எங்கள்கிட்ட வந்து வேலை பார்த்துட்டு போனாங்க. இப்போ வந்து வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்கு. ஆனால் பித்தளை மற்றும் செம்பு பாத்திரங்கள் தயாரிக்கும் தொழிலாளர்களுக்கு உரிய வருமானம் கிடைக்கவில்லை என அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பித்தளை பொருட்களை சுத்தப்படுத்தி புதுப்பிக்க கரித்தூள், பித்தளை பொடி ஆகியவற்றினை பயன்படுத்தி சுத்தம் செய்ய கூலியாக கிலோவுக்கு 70 ரூபாய் பெறுவதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர். எவர் சில்வர் மற்றும் பிளாஸ்டிக்கின் வருகையால் பித்தளை மற்றும் செம்பு பாத்திரங்களை புதுப்பிக்கும் தொழில் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. அரசு நலவாரியம் மூலம் கடனுதவிகளை வழங்கி இத்தொழில் நலிவடையாமல் பாதுகாக்க வேண்டும் என்பது இந்த தொழிலாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஹரிஹரன், நியூஸ் 7 தமிழ், அறந்தாங்கி.